ஜேடிஎஸ்ஐ தவிர்த்து இவங்க தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுமா? அது வெறும் கற்பனை கோட்டைங்க. இன்னைக்கு நிதர்சனமாக என்ன இருக்குது, இன்னைக்கு எல்லா நீதிமன்ற தீர்ப்புகள்லையும் முக்கியமாக சுட்டி காட்டப்படுற விஷயம் என்னென்னா, அதிமுகவில் பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு. அது என்ன தீர்மானிக்குதோ அதுதான். இப்போ திடீர்னு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாரு, தீர்மானிக்கப்பட்ட சின்னமாவினுடைய நிலை என்னாச்சு, அது அடுத்த பொதுக்குழுவில் அவங்க அதே பொதுக்குழு அவங்களை நீக்கிருச்சு. அதே மாதிரி நீக்குனா ஓகே, நீக்குனா ஓகே. இப்போதைக்கு என்ன இருக்கு, நீக்குனா ஓகே, நீக்குனா ஓகே. நீக்குனா நாங்க ஏத்துக்குறோம், நாங்க பொதுக்குழு முடிவோட தான் போவோம், நான் அப்படிதான் போவேன். நீக்குனா நான் அந்த பொதுக்குழுவோட போவேன். சரி, ஆனா அப்படி இப்ப இருக்கிற நிலைமை என்ன, பொதுக்குழு யார நீக்கி இருக்குது? நீங்க பொதுக்குழு தான் உச்சபட்ச அமைப்புங்கிறத ஏத்துக்கிறேன் நான். அதிமுகவை நீங்க போலி பொதுக்குழுங்கிறாரு திடீர்னு. இந்த பொதுக்குழு எப்படி இங்க உருவாச்சு? 2022 மார்ச்ல இது கட்சி தேர்தல் நடந்துச்சு, அப்போ இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. யார் இந்த தேர்தலுக்கு ஆணையிட்டது, உத்தரவிட்டது? ஓபிஎஸ் தானே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை அங்கீகரித்து கையெழுத்திட்டது யார்? இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் தானே. இப்போ அந்த பொதுக்குழு தன்னால் நியமிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் தனக்கு எதிராக போய்விட்டார் என்பதுக்கு அது போலி பொதுக்குழுங்கிறார். திடீர்னு போலி பொதுக்குழுன்னு சொல்லிட்டா அந்த பொதுக்குழு நாங்கள் கலைச்சிட்டோங்கிறார். யாரை வச்சு கலைக்கிறாரு? தொண்டர்களை வச்சு. தொண்டர்கள் யார்? ஒரு கோடியே 50 லட்சம் சொல்றீங்க, அங்கே வந்தாங்களா? அவ்வளோ பேரும் வந்து உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்களா? அவ்வளோ ஒரு கோடியே அங்கே வந்து 30-40,000 பேர் தான் சேர்ந்தாங்க. நீங்களே சொல்றீங்க 1,50,000 பேர் சேர் போட்டதே 1,20,000. நீங்க போடுங்க, எத்தனை லட்சம் சேர்ந்துருக்கீங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை லட்சம் சேர்ந்தாங்க சொல்லுங்க கண்ணன். 1,20,000 பேர் வந்தாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பொதுக்குழு கலைக்கிறது. ஆனால் 1,00,000 20 லட்சம் பேர் எங்கே நீங்கள் போய் தேடினீங்க? அவங்க எங்கே ஒப்புதல் கொடுத்தாங்க? நீங்கள் சொல்லபடியே பார்த்தா ஐ கோ பை யுவர் கால்குலேஷன் கண்ணன். அதிலே நீங்கள் பார்த்தா பாக்கி இருக்க 1,20,00,000 பேர் நீங்க எங்க ஒப்புதல் வாங்குறீங்க? இது டீசர் தான் என்ன கண்ணன்? கண்ணன் டீசர் மாதிரி மெயின் பிக்சர் இனிமே காட்டுவீங்க. ட்ரைலர் போடுங்க, மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. ட்ரைலர் போடுங்க. அது எப்படி கலைக்க முடியும்? அவங்களால எப்படி அவங்க பொதுக்குழு கலைப்பதற்கு அவங்களுக்கு எங்க அதிகாரம்? பொதுக்குழு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று உச்ச நீதிமன்றம் தன் தீர்ப்புல சொல்லிருக்கு பாருங்க. அந்த பக்கத்துல பாருங்க, அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொதுக்குழு என்பது தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட அமைப்பு. தொண்டர்கள் வேற, இந்த பொதுக்குழு வேற என்று நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். இந்த பொதுக்குழுடைய முடிவு தான் தொண்டர்களுடைய முடிவு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, பிகாஸ் இப்படி சொல்கிறாங்க, இட் ரெப்ரசன்ஸ் தி பேசிக் மெம்பர்ஸ், அடிப்படை தொண்டர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது தான் இந்த பொதுக்குழு. கூட்டணி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா சேர்ற கூட்டணியால வாக்குகள் சரியும் அப்படிங்கிற நிலைமை வருமா அப்படின்னு நான் கேக்குறேன். பாஜக வந்து 20-25 இடத்துல அவரால் கட்சி தோற்று போச்சு தென் மாவட்டங்களில் சொல்கிறது கரெக்டு. அவர் தனியாக நின்றதுனால அமித்ஷாவே சொன்னார் தேர்தலுக்கு முன்பு அவரையும் சேர்த்துக்கோங்கன்னு. அதே கூட்டத்தில் இபிஎஸ் அவர்கள் அதை மறுத்துட்டார், சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அரசியலில் 1+1 2 அரித்மெட்டிக் அப்படியே நீங்கள் நினைக்கிறீங்க. பல சமயங்களில் 1+1 0 ஆகும். நீங்க ஒருவேளை ஆகலாம், நீங்க ஆகலாம், கற்பனை உங்க கற்பனை இப்படி ஆகலாம், என் கற்பனை இப்படி என்ன இருக்குன்னா, சரி நீங்க கண்ணனுடைய கற்பனை அது அளவே இல்லை, அது ஆகலாம். ஏன் 10-100 கூட சொல்லுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா பெர்செப்ஷன் அரசியல்ல தீர்மானிக்கிறது பெர்செப்ஷனுங்க. அந்த நேரத்தில் என்ன பெர்செப்ஷன் இருந்துச்சு?
அப்ப டிடிவி வந்து சார் ஒரு சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டாங்க கண்ணன் இருங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு நீங்க தாராளமா பேசுங்க நான் கேட்டுக்கிறேன் டிடிவிக்கு சேர்ந்தா ஒருவேளை வாக்கு போட்ட பல பேர் போகலாம் போயிருக்கலாம் டிடி எதிர்ப்பாளர்கள் வாக்கு போட்டிருப்பாங்க நீங்கள் டிடியோட சேர்ந்தீங்கன்னா எப்படி போடுவாங்க அவங்க அவங்க போடாமல் போகலாம் அதெல்லாம் நீங்கள் இப்படி கணக்கெல்லாம் போட முடியாது 1+1 பத்தோ நூறோன்னு சொல்ல முடியாது பாஜக அந்த கூட்டணியோட சேர்ந்து தலைமை தாங்கலாம் தன்னுடைய தலைமையில இந்த கூட்டணியை கூட இவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறலாம் இன்னும் சிலரை சேர்த்துக்கிறலாம் ஆனா பெர்செப்ஷன் என்ன இருக்குது ஆன்டி டிஎம்கே பெர்செப்ஷன் இருக்குங்க அதை யாரு அறுவடை பண்ணுவாங்க காப்பாற்றணும் மீட்டெடுக்கணும்னா இபிஎஸ் ஆதரிக்கிறது தான் சரியா இருக்கும் அவர் நிலைப்பாடு எடுத்தேன் தொடர்றேன் அது இல்ல இபிஎஸ் ஆதரிச்சனால அதிமுக மீட்டெடுக்க முடியாதுன்னு கண்ணன் மாதிரி ஆட்கள் ஒரு கட்டத்தில் சொல்லி அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நான் திரும்பவும் யாரை அதிமுக மீட்டெடுக்கக்கூடிய ஆதரித்து விட்டேன் என்கிற சொல்லக்கூடிய காலம் விரைவுகளில் வரும் வரட்டும் வந்தா நான் அதை ஏத்துக்கிறேன் நீங்க எந்த கட்டத்திலும் ஏத்துக்கிற மாட்டீங்க மாறா நிலை வாதத்தை முன் வைக்கிறீங்க காலம்தான் சொல்லும் இபிஎஸ் இப்போ இபிஎஸ் அதிமுக அப்படின்னு இருந்தா இந்த பக்கம் பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்கி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களையெல்லாம் இணைத்து இபிஎஸோட ஒரு கூட்டணியா அமைத்து நாங்கள் ஒரு 10 சீட்டை அவங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா பாஜகவோட ஒரே எண்ணம் எல்லாரும் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது கட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கா எல்லாரும் ஒன்னா சந்திட்டா ஒருங்கிணைப்பு வந்துருமா இருக்குது இவங்க வந்து நிற்கிற இடத்துல அதிமுக தொண்டர்கள் வாக்களிப்பாங்க ஆனால் அதிமுக கேண்டிடேட்ஸ் நிற்கிற இடத்துல இவங்க வாக்களிப்பாங்களா இவங்களுக்கு கட்சியை விட்டு நீக்குன்னு அந்த கோபம் இருக்குது காழ்ப்புணர்வு இருக்குது அப்போ இவங்க திமுகவுக்கு வாக்களித்தா என்னாகிறது அந்த எண்ணம் இபிஎஸ்க்கு நான் வாக்களிப்பார்கள் சொல்லலை அந்த எண்ணம் இபிஎஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவரே அந்த கூட்டணியை கூட ஏற்றுக்கொள்வாரா என்பதை என்னால் இப்போ சொல்ல முடியாது சரி